கேரளா மாநிலம் கொல்லம் அருகே உள்ள அஞ்சல் பகுதியை சேர்ந்தவர்தான் அனில்குமார். இவருடைய மகள் தான் அமிர்தா, வயது 21. சடையமங்கலம் அருகே உள்ள ஆயூர் பகுதியை சேர்ந்த அசோகன் என்பவரின் மகள் தான் ஆர்யா, வயது 21. இவர்கள் இரண்டு பேருமே கொல்லத்தில் உள்ள ஒரு கல்லூரியில் இறுதி ஆண்டு பட்டப்படிப்பு படித்து வந்தனர். இவர்கள் இணைப்பிரியா தோழிகளாகவும் பழகினார்கள். கல்லூரி விடுமுறை விட்டாலும் இரண்டு பேருமே செல்போனில் அடிக்கடி பேசிக் கொண்டனர். அதுபோன்று எங்கு சென்றாலும் இரண்டு பேருமே சேர்ந்துதான் சென்று வந்தனர். இந்நிலையில்தான் அமிர்தாவுக்கு திருமணம் செய்ய பெற்றோர்கள் முடிவும் செய்தனர். இதற்காக பல இடங்களில் மாப்பிளையும் தேடி வந்தனர். இது குறித்து அமிர்தா தனது தோழியான ஆர்யாவிடம் தெரிவித்தார். தனக்கு திருமணமானால் உன்னை விட்டு பிரிந்து செல்ல வேண்டியது வரும், எனவே நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்றும் அவர் தனது தோழியிடம் உறுதியுடன் கூறியுள்ளார். இதை அவரின் பெற்றோரிடமும் தெரிவித்ததால் அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அத்துடன் அவர்கள் அமிர்தாவுக்கு அறிவுரை கூறி திருமணம் செய்து கொள்ளவும் கூறினார்கள். அதை அவர் தனது தோழியிடமும் கூறினார். எனவே அவர்கள் இருவருமே மன வருத்தத்திலும் இருந்தனர். வாழும்போதுதான் சேர்ந்து வாழ முடியவில்லை, எனவே சாகும்போதாவது ஒன்றாக சாவோம் என்று கூறி அவர்கள் இருவருமே தற்கொலை செய்ய முடிவும் செய்தனர். அதன்படி கடந்த 14ஆம் தேதி, அதாவது தீபாவளி அன்று வெளியே சென்று வருகிறோம் என்று வீட்டில் கூறிவிட்டு அமிர்தா மற்றும் ஆர்யா வீட்டை விட்டு வெளியேறினார்கள். பின்னர் அவர்கள் இருவருமே அன்றிரவு 7 மணிக்கு வைக்கம் அருகே செல்லும் மூவாற்று புலா என்ற ஆற்றுக்கு வந்தனர். பின்னர் இரண்டு பேருமே சேர்ந்து கைகளை கோர்த்தவாறே பாலத்தில் இருந்து ஆற்றுக்குள்ளும் குதித்தனர். அதை பார்த்த அக்கம்பக்கத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். உடனே அவர்கள் இது குறித்து தீயணைப்புத்துறையினருக்கு தகவலும் தெரிவித்தனர். அதன் பேரில் சடையமங்கலம் போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறையினர் வீரர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து மாணவிகள் இரண்டு பேரின் உடல்களையும் தேடினார்கள். ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்நிலையில்தான் நேற்று முன்தினம் காலையில் பூச்சாங்கல் காயலில் கிடந்த அமிர்தாவின் உடல் மற்றும் பூவாற்று புலா ஆற்றின் மிதந்த ஆர்யாவின் உடலும் மீட்கப்பட்டது. பின்னர் போலீசார் அந்த உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோட்டயம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். அத்துடன் இது குறித்து சடையமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்.